ஹாய், ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். இது 68வது வீடியோ. தமிழ்நாடு மானுடப்புவியியல் மக்கள் தொகை. ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதியில் வாழும் மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை எனப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய வரையறுக்கப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மக்கள் தொகை பண்புகள் பற்றிய புள்ளி விவர ஆய்வுகள் மக்கள் தொகையியல் என அழைக்கப்படுகிறது. மக்கள் தொகை பண்புகள் பற்றிய புள்ளி விவர ஆய்வுகள், அதுக்கு பேர் வந்து மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதிக மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கோவை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகியவை தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களாகும். இம்மாவட்டங்களில் அதிக அளவிலான மக்கள் தொகை இருப்பதற்கு காரணம் விவசாயம் மற்றும் தொழில்துறை மேம்பாடாகும். பாருங்கள், கோயம்புத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை, திருநெல்வேலிங்கெல்லாம் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விவசாயம் மற்றும் தொழில்துறை இது ரெண்டும். மிதமான மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள் திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் 30-35 லட்சம் மக்கள் தொகையை பெற்றுள்ளன. ஸோ திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து மிதமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். 30-35 லட்சம் மக்கள் தொகை இருக்குது. வேலூர், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 15-20 லட்சம் மக்கள் தொகை கொண்டுள்ளது. வேலூர், திண்டுக்கல், விருதுநகர் இதெல்லாம் 15-20 லட்சம் மக்கள். விவசாயம், சிறிய அளவிலான தொழில்கள் தவிர கடலோர பகுதியில் மீன்பிடித்தல் ஆகியவை இம்மாவட்டங்களின் முக்கிய தொழில்களாகும். ஸோ விவசாயம், சிறிய அளவிலான தொழில்கள், அது இல்லாமல் கடலோர பகுதிகளில் மீன்பிடித்தல் இதெல்லாம் வந்து இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான தொழில்கள். குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகியவை 15 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையை பெற்றுள்ளன. ஸோ கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா 15 லட்சத்துக்கு கீழே மக்கள் தொகை இருக்குது. ஸோ நீலகிரி மாவட்டம் 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்டுள்ளது. மக்கள் அடர்த்தி. இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் 12வது இடத்தில் உள்ளது. ஸோ இந்தியாவில் மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 12வது இடத்துல இருக்குது. மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்குது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி 382 ஆகும். சென்னை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டமாகும். ஸோ தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி பார்த்திங்கன்னா 382. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி 382. சென்னை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டமாக இருக்குது. ஸோ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 பேர் வசிக்கிறாங்க மக்கள் அடர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு. ஸோ இந்தியாவில் மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் அதாவது தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இதையடுத்து கன்னியாகுமரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டங்களாகும். நீலகிரி மாவட்டத்தில் குறைந்த அளவு மக்கள் அடர்த்தி பதிவாகியுள்ளது. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் தான் வசிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் குறைந்த அளவு மக்கள் அடர்த்தி இருக்கக்கூடிய மாவட்டம். மற்ற மாவட்டங்கள் மிதமான மக்கள் அடர்த்தி கொண்டுள்ளன. மதங்கள். இந்து, கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் நமது மாநிலத்தின் முக்கிய மதங்களாகும். நமது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் அதிகமாகும். அதனைத் தொடர்ந்து கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், சமணர்கள், சீக்கிய மதத்தினர் மற்றும் புத்த மதத்தினர் பிற மதங்களைச் சார்ந்தவர்களும் உள்ளனர். பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு இணையாக உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஸோ பாலின விகிதம் அப்படின்னா என்னென்னா 1000 ஆண்களுக்கு இணையாக உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கும். 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அதுதான் வந்து பாலின விகிதம். பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டங்களாக நீலகிரியும், அதாவது 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்கிறாங்க நீலகிரி மாவட்டத்தில். ஸோ பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டமும், அதாவது 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள் இருக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில். பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி, அதுக்கடுத்தது தஞ்சாவூர். குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் தருமபுரியும், அதாவது 946 பேர். தருமபுரி 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் தருமபுரி. அதுக்கு அடுத்தது சேலம், 954. 1000 ஆண்களுக்கு 954 பெண்கள் இருக்கிறாங்க சேலத்தில். ஸோ பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி, அதுக்கு அடுத்தது சேலம். கல்வியறிவு விகிதம். கன்னியாகுமரி மாவட்டம் அதிக அளவில் கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டமாகவும், தருமபுரி மாவட்டம் மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டமாகவும் உள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் கல்வியறிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். கல்வியறிவு மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டம் இருக்குது. மேலும் அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டங்களாக சென்னை, தூத்துக்குடி, தீநகரி, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் உள்ளன. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. சாலைகளின் வகைகள். மாநிலத்தின் மொத்த சாலைகளின் நீளம் 167,000 கிலோமீட்டர் ஆகும். இதில் 60,628 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் பராமரிக்கப்படுகிறது.
பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டணி இயக்க திட்டத்தின் கீழ், அதாவது பிபிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மொத்த சாலை திட்டங்களில் 20% பங்களிப்புடன் இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஸோ மொத்த சாலை திட்டங்களில் 20% பங்களிப்போட இந்த பிபிபி இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல உள்ளது. ரயில்வே போக்குவரத்து, தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது. ஸோ தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் இருக்குது. தற்போது தெற்கு ரயில்வேயின் வலைப்பின்னல் இந்தியாவின் தென் தீபகற்ப பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து மற்றும் பறக்கும் தொடருந்து திட்டம் ஆகியவை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளன. மெட்ரோ ரயில்வே அமைப்பு May 2017 முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் இப்போக்குவரத்தை விரிவாக்கம் செய்து வருகிறது. வான்வழி போக்குவரத்து, தமிழ்நாட்டில் 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் 4 முக்கியமான சர்வதேச விமான நிலையம் இருக்குது. சென்னை சர்வதேச விமான நிலையமானது மும்பை மற்றும் புதுடெல்லிக்கு அடுத்ததாக இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம். மும்பை, புதுடெல்லி, அதுக்கடுத்தது சென்னை வந்து 3வது பெரிய விமான நிலையம். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி ஆகியன நாட்டில் பிற சர்வதேச விமான நிலையங்கள் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி இது 4 முக்கியமான சர்வதேச விமான நிலையம். தூத்துக்குடி மற்றும் சேலம் ஆகியவை உள்நாட்டு விமான நிலையங்கள் ஆகும். தூத்துக்குடியிலும் சேலத்திலையும் உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்குது. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44 உடையதாகும். தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44. இது ஒசூரிலிருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னாக்க 44. இது வந்து ஒசூரில் ஆரம்பித்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்லுது. தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் 785. இது மதுரையிலிருந்து துவரங்குறிஞ்சி வரை செல்கிறது. இதன் நீளம் 38 கிலோமீட்டர் தான். மதுரையிலிருந்து துவரங்குறிஞ்சி வரைக்கும் இதன் நீளம் 38 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் 785. நீர்வழி போக்குவரத்து, சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்களாகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. நாகப்பட்டினத்தில் இடைநிலை துறைமுகம், பிற பகுதிகளில் 15 சிறிய துறைமுகங்களும் இம்மாநிலத்தில் உள்ளன. நாகப்பட்டினத்தில் இடைநிலை துறைமுகமும் மற்ற பகுதியில் 15 சிறிய துறைமுகங்களும் இருக்குது. நீர்வழி போக்குவரத்து, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டின் கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகமாகும். ஸோ சென்னை வந்து செயற்கை துறைமுகம். இது சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் துறைமுகங்களில் 2வது பெரிய துறைமுகமாகும். ஸோ சரக்கு பெட்டகங்களை கையாளக்கூடிய நாட்டினுடைய 2வது பெரிய துறைமுகம் சென்னை துறைமுகம். இது வந்து ஒரு செயற்கையான துறைமுகம். தகவல் தொடர்பு, தகவல் தொடர்பு என்பது லத்தீன் வார்த்தையான கம்யூனிகேர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஸோ கம்யூனிகேஷன், கம்யூனிகேர் அதிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் மொழி இது. இது பகிர்தல் என பொருள்படும். தகவல்கள், எண்ணங்கள் மற்றும் எண்ணங்களின் பரிமாற்றத்தை தகவல் தொடர்பு என்கிறோம். தகவல் தொடர்புகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு ரெண்டாக பிரிக்கிறோம், தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகம், தமிழ்நாட்டில் அஞ்சலக மாவட்டம் அதனுடைய தலைமையகம் சென்னை, சென்னை தலைமையிடமாக கொண்டிருக்குது. மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் தலைமையகம், மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி தலைமையகம், தெற்கு மண்டலம் மதுரை தலைமையகம். அடுத்தது வணிகம், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியவை வணிகத்தின் இரு கூறுகளாகும். ஏற்றுமதி என்பது பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு பணத்திற்கு விற்பதாகும். ஸோ ஏற்றுமதி அப்படின்றது பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு பணத்திற்கு விற்கிறதுக்கு பேர் ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 12.2%. இந்தியாவில் தமிழகத்தினுடைய ஏற்றுமதி பார்த்திங்கன்னா 12.2%. இறக்குமதி என்பது பண்டங்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்குவதாகும். ஸோ இறக்குமதி அப்படின்றது பண்டம், சேவை, இதை வந்து வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள்கிட்ட இருந்து வாங்கிறது. அதுக்கு பேர் இறக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு பேர். தமிழ்நாடு பல பொருட்களை வெளியில் இருந்து இறக்குமதி செய்கிறது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையேயான வேறுபாடு வர்த்தக சமநிலை என அழைக்கப்படுகிறது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையேயான வேறுபாடு வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வர்த்தக சமநிலை அப்படின்னா என்னென்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையேயான வேறுபாடு. தமிழ்நாட்டின் இறக்குமதிகள், இயந்திர கருவிகளான போக்குவரத்து சாதனங்கள், இயந்திர உபகரணங்கள், மின்சாதனம் அல்லா இயந்திரங்கள், மின்சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள், பெட்ரோலியம், உரங்கள் மற்றும் செய்தித்தாள் ஆகியவை முக்கிய இறக்குமதிகளாகும். நாட்டின் வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் 10.94% பங்களிப்பை செய்கின்றன. ஸோ நாட்டினுடைய வணிகத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய துறைமுகங்கள் மட்டுமே 10.94% பங்களிப்பை செய்யுது. தமிழ்நாட்டின் முக்கிய ஏற்றுமதிகள் பார்த்திங்கன்னா வேளாண் பொருட்கள், புகையிலை, தானியம், பருத்தி, கரும்பு, நெல், நிலக்கடலை, வாசனப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறோம். தோல் பொருட்கள் பார்த்திங்கன்னா சிறு தோல் பைகள், பணப்பைகள், கைப்பைகள், இடுப்பு, கச்சை, காலணிகள் மற்றும் கையுறைகள். ரத்தின கற்கள் மற்றும் நகைகளில் பார்த்திங்கன்னா விலை மதிப்புமிக்க கற்கள், முத்துக்கள், தங்க நகைகள், கலை மற்றும்
அலங்கார பொருட்கள். ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா காகிதம், ரசாயனங்கள், ரப்பர், கண்ணாடி எல்லாம் முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் அதை அடைந்தே திருக்கும். நன்றி.